English Partner. Learn English online. WhatsApp liye easy English kathikla. For more details, WhatsApp 8048274064. English Partner. The Language Hub. காலையில இருந்து நல்லா 1 hour எக்ஸசைஸ் பண்ணது ஃபுல் டே உட்காந்துட்டே இருந்தாலும் விளக்காது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே பாடி ஆக்டிவ் வச்சுக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ற எல்லாருமே என்ன ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் நல்லா குண்டா இருக்கும் எல்லாம் நான் சரியா சாப்பிடல சரியா சாப்பிடலன்னு சொல்லுவாங்க கரெக்டா. ஏன்னா சரியா சாப்பிடலன்னு அர்த்தம் பாடிக்கு தேவையான நரிஷ்மெண்ட் இருக்காது. அப்ப என்ன ஆகும், நல்லா சாப்பிடறவங்களோட தேவையான சத்து கலரி உள்ள போச்சுன்னா பாடிக்கு தேவையான ப்ரொபோஷன் எடுத்துட்டு ஆயிடும். அதாவது இவ்வளவு குவான்டிட்டி வேணா எடுத்துக்கலாம் பட் கலரியை கம்மி பண்ண. நிறைய பேர் எடுத்தோம் கண்டிப்பாக தொப்பை குறைச்சே ஒன்றும் இல்லை. இப்போ கிராஜுவலாக உங்களோட பாடியோட வெயிட் அண்ட் டோனை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா வெயிட் நல்ல ஒரு 12 kilo 15 kilo குறைச்சுன்னு சொல்லுவாங்க. திருப்பி அப்படியே ஏறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஐடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பாடியோட இயற்கைக்கு தேவையான ரெஸ்டோரேஷன் போக ஆரம்பிச்சிடும் பாடி. நைட் டைமில் என்ன வச்சு தூங்காது தள்ள நிறைய பேர் ஒரு பழக்கம் கூலிங் ஆகும்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் என்ன வைக்கிறதா இருந்தால் விளக்கெண்ணெய் இருக்குல்ல அதை எடுத்து இந்த விரலில் போட்டுட்டு கண்ணில் லைட்டாக இங்கே அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. அப்படியும் தூக்கம் வரல அடிவயத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போடுங்க. நைட் டைமில் வந்து ரொம்ப ஏசியில் யூஸ் பண்ண வேண்டாம், அடிவயத்தில் விளக்கெண்ணெய் போட்டு தூங்கும். 9:30-10:30 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 8:30-8:30 படுக்க பாருங்க. எப்போ கோழியோ ஆடு மாடோ தூங்குதோ அந்த டைம் தூங்க. எப்போ எல்லாம் எந்திரிக்கதோ அப்படி எழுந்திருக்கு. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தூங்க எஞ்சி அடுத்த செகண்ட் நல்லா கையை ரப் பண்ணிட்டு கண்ணை வச்சுட்டு ஒத்திட்டு உள்ள கையை பார்த்து தான் கண்ணை திறப்பாங்க. நம்ம டேரெக்டாக ஃபோன் எடுத்தோம் அது ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கும் இல்லை, அது கண்ணில் பார்த்து 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 அப்படியே 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 கொஞ்சமாக இட்ஸ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் லெவல். நார்மலாக ஒரு மனுஷன் ஹியூமன் பீயிங் 1 minute 15 times பிளிங்க் பண்ணணும். ஆனால் நம்ம பிளிங்க் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது கரெக்டாக. ஏன்னா வந்து சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கும்போது மூடில் கண்ணில் கண்ணை பிளிங்க் பண்ணுறதில்ல. சிம்பிள் கண்ணில் வெறும் கச்சி பண்ண நினச்சி அடிக்கடி ஒத்திட்டே இருங்க, அப்போ சூப்பராக இருக்கும். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார், இந்த தொப்பை குறைக்கணும் இந்த ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார்? சூப்பர்பா, தொப்பை குறைக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அகைன் அதுக்கு வெயிட் லாஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. பட் இஸ் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணாதீங்கன்னே சொல்லுவேன். சில பாடி நேச்சருக்கு ஒத்து வரும், சில பாடி நேச்சருக்கு ஒத்து வராது. நிறைய பேரோட பழக்கம் என்ன, வெயிட் குறைச்சாகணும் அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும். உங்களோட பாடி டோனு உங்களோட ஜீன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஃபெயில் பண்ணிட்டு மற்றவங்களோட பாடி ஜீன் அண்ட் டோனுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ண. எதுக்கு அந்த அந்த மாதிரி ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாலும் சில பேர் வெயிட் லாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அவங்க பாடி நேச்சரே தான். சில பேர் என்ன பண்ணாலும் பாடி வந்து வெயிட் ஏறவேறாது பார்த்தீங்களா, அவங்களோட பாடியோட ஜீன் அண்ட் நேச்சர் தான். சில பேர் என்ன புரியுது இல்லை, ஜெனடிக் இஸ் ப்ரூவன் மெத்தட். ஆமாம், ஜீன் அவங்களுக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள போய் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டே 1 ஆஃப் அ டிசீஸ் வில் ஸ்டார்ட். ஏன்னா பயிரை பண்ணி போட்டாகணும், மாடிஃபை பண்ணி ஆகணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றி ஆகணும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸில் ஏற்றி ஆகணும், உங்களோட எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி ஏற்றி ஆகணும். இதெல்லாம் மாற்ற மாற்ற பாடிக்கு வந்து எதிர்த்து, அதாவது இயற்கை எதிர்த்து நீங்கள் உங்கள் பாடிக்கு செய்ய விஷயம். ஸோ தொப்பையை குறைக்கணுமா அப்படின்னு பாருங்க. நாள் இருக்குது அப்படின்னா 1 month குறைச்சிடும், 2 months குறைச்சிடும் பண்ண வேண்டாம். ஆவரேஜ் எக்ஸசைஸ் போதும்ப்பா, வாக்கிங் ரன்னிங் ஜாகிங் தாராளமாக போதும். ஆவரேஜாக பர்ன், எல்லாருமே கலரியை பர்ன் பண்ணணும்னா எக்ஸசைஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்களே. நாள் பூரா பாடி ஆக்டிவில் இருந்தாலே லைஃப் ஸ்டைல் நல்லா தான் நல்லாயிருக்கும். காலையிலேருந்து நல்லா 1 hour எக்ஸசைஸ் பண்ணது ஃபுல் டே உட்காந்துட்டே இருந்தாலும் விளக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே பாடி ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே என்ன ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு ஃபுல் டே பாடி ஆக்டிவாக வச்சுக்கிறது இல்லை, செடென்டரி லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு காலையில் எஞ்சி 1 hour மட்டும் எக்ஸசைஸ் போதும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் டயட்டில் திரிச்சு டயட்டை ஃபுல்லாக கலரி கட்டணும். ஸோ பாடிக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டும் இல்லாமல் போயிடுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும் எல்லாம் நான் சரியாக சாப்பிடல சரியாக சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஏன்னா சரியாக சாப்பிடலன்னு அர்த்தம் பாடிக்கு தேவையான நரிஷ்மெண்ட் இருக்காது. அப்போ என்ன ஆகும், நல்லா சாப்பிட்றவங்களோட தேவையான சத்து கலரி உள்ள போச்சுன்னா பாடிக்கு தேவையான ப்ரொபோஷன் எடுத்துகிட்டு ஆகிடும். நல்லா கலரியை கம்மி பண்ணிட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது இவ்வளோ குவான்டிட்டி வேணால் எடுத்துக்கலாம் பட் கலரியை கம்மி பண்ண. கலரினா ஹை குவாலிட்டி ஃபுட்டோ ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பேக்டு ஃபுட்ஸ் இருக்குல்லையா அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். அதாவது எவ்வளோ பச்சாலும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். டைஜஸ்டிவ் என்சைமை நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா இருக்கும். நிறைய பேர் எடுத்தோம்னா கண்டிப்பாக தொப்பை குறைச்சே ஒன்றும் இல்லை. இப்போ கிராஜுவலாக உங்களோட பாடியோட வெயிட் அண்ட் டோனை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொஞ்சம் எடுத்தோடனே ஹை இன்டென்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா வெயிட் நல்ல ஒரு 12 kilo 15 kilo குறைச்சுன்னு சொல்லுவாங்க. திருப்பி அப்படியே ஏறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஐடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பாடியோட இயற்கைக்கு தேவையான ரெஸ்டோரேஷன் போக ஆரம்பிச்சிடும் பாடி. ஸோ எடுத்தோடனே நான் கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் அப்படி இல்லைங்க. இப்போ உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டார்கெட் எதுக்காக பாடி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. காஸ்மெட்டிக் பர்பஸ் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அது வெயிட் லாஸ் போய் தான் ஆகணும். ஒருவேளை எனக்கு வந்து ஹெல்த்தி தான் முக்கியம், ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் நினச்சின்னா இருக்கலாம். இது எதுக்காக நான் இந்த வெயிட் லாஸ் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு சொன்னால் பாடியோட நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு. அந்த நேச்சர் என்னென்னா மூட்டை தூக்குறவங்களோட போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியோட நேச்சர் அண்ட் டோனுக்கு அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அது மூட்டை தூக்குற பாரு ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் இருக்கும். அவங்களால எப்படி இப்போ அவங்களால தொப்பை ஏற்ற முடியல ஏன் பண்ண முடியல, லைஃப் ஸ்டைல் தான்ப்பா. நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் நீங்கள் வெயிட் லாஸ்க்கான டிப்ஸோ வெயிட் லாஸ்க்கான இதுவோ மாற்ற முடியும்னு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா காலையில் ஏஞ்சி நீங்கள் செய்கிற கிச்சன் வேலை எல்லாமே 1 metabolic ஈக்குவலன்ஸில் பாடியோட எனக்கு கலரியே பர்ன் ஆகுது. அப்போ மட்டும் அதை 3, 4, 5 பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கலரியே பர்ன் பண்ண முடியும். அப்போ ஏற்கனவே சாப்பிட்டது இருக்கும், ஏற்கனவே சாப்பிட்டு சின்ன வயசுலேருந்து அக்கமடேட் ஆனது இருக்குல்ல, அதை பர்ன் பண்ணாமல் இப்போ கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் பாடியை மாற்ற முடியுமா முடியாது. ஸோ பாடியை வந்து எடுத்தவனே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒரு வேளை சேஞ்ச் பண்ணிங்கன்னா மேபி 40-45 வயசுக்கு சூப்பராக இருக்கும். 50-55 கண்டிப்பாக உங்களோட தொந்தரவு காட்டி கொடுக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா 80-90-100 வாழ்ந்தவங்க கிடையாது கிடையாது அப்படியே அவன். ஸோ முன்னாடி ஃபாலோ பண்ணுதான் பாடியோட நேச்சர் ஒன்று இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அதுக்காக வெயிட்டை குறைக்கணும் கண்டிப்பாக அது குறைக்காதீங்க
நீங்கள் அப்படியே வாழுங்க, நோயோடு வாழுங்கலாம் சொல்ல, தொப்பை இல்லாமல் வாழுங்கலாம் சொல்ல. பட் தொப்பை கண்டிப்பாக உடம்பு கெடுதல்னா, வெயிட்டு ரொம்ப ஒபிசிட்டி இருந்தால் நிறைய டிசீஸ் வியாதி வரும், டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன்லாம் ரிஸ்க்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரோக் வரதுக்கு ரொம்ப ரிஸ்க்னு சொல்லுவாங்க, லிப்பிடிமியா டிஸ்லிப்பிடிமியா கொலஸ்ட்ரால் இருக்கிற ரிஸ்க்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நீங்கள் உங்களோட டோனை வந்து ப்ராப்பராக ஒரு ட்ரெயினரை கூப்பிட்டோ, ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூப்பிட்டோ, ஒரு யோகா ட்ரெயினரோ, ஒரு ஏரோபிக்ஸ் ட்ரெயினரோ கூப்பிட்டு பெஸ்ட்டு ஏரோபிக்ஸ், பெஸ்ட்டு சைக்கிளிங், பெஸ்ட்டு ஜாகிங், பெஸ்ட்டு இன்னும் ஜூம்பா, இந்த மாதிரி ஏதாவது ஏரோபிக் மோடில் குறைக்கிறது பெஸ்ட்டு. ஜிம்முக்கு போயிட்டு விட்டவனே ஏறுது அந்த ஸ்டோரிஸ் வேணால், ஏரோபிக் மோடு, ஏரோபிக் மோட்னா வீட்டில் என்ன நாலு பேர் வேலை செஞ்சால் தேவை, நீங்கள் ஜிம்முக்கு போய் வேறு செய்கிற வேலையை நாலு பேர் நீங்கள் வீட்டில் உட்காந்து ரொட்டீன் ஆக்டிவிட்டி செஞ்சாலே பாடி எனர்பிக் மெட்டபால் ஏரோபிக்கில் போயிடும். அப்போ ஏரோபிக் மெட்டபாலிசம் போகும்போது நீங்கள் ஃபுல் டே ஆக்டிவிட்டியில் இருக்கும் போது பாடி டிராஸ்டிக் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தரலாம் போதும். சார், நைட்டில் தூங்கும்பொழுது ப்ராப்பர் ஸ்லீப், லேக் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு டூ டைப்பாக சொல்கிறாங்க. அந்த ப்ராப்பர் ஸ்லீப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சூப்பர் பாப்பா, ஒன்றும் இல்லைங்கப்பா, ராத்திரி 8 மணிக்கு செட்டில் ஆக பாருங்கள். நீங்கள் எல்லா ஸ்டோரிஸும் வச்சுக்கோங்கப்பா. நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸும் வந்து, சார் என்னோடய நைட் ஷிஃப்ட் இருக்குது, நான் நைட்டு சரியாக சாப்பிட முடியல, நான் சரி ஃபுல்லாக சாப்பிட்டா தூக்கம் வருது, எல்லா ஸ்டோரிஸும் வச்சுட்டு 6 மணிக்கு சாப்பிட்டு 8:30க்குலாம் தூக்கம் வருதோ இல்லையோ ஃபோனை யூஸ் பண்ணாமல் படுத்துருங்கப்பா. பெட்ஷீட் போற்றி லைட் ஆஃப் பண்ணி படுங்க, கும்மிரிட்லும் தூங்கணும். அதுவும் ரிசர்ச் சொல்கிறாங்க, நீங்கள் லைட்டை போட்டு படுத்தா கூட ஸ்கின் வந்து ஆக்டிவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. கும்மிரிட்டில் படுத்து தூங்கிடுங்கப்பா, தூக்கம் வருதோ இல்லையோ கண்டிப்பாக 1 மணி 2 மணி அவன் தூங்குறது ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே 12 மணிக்கு தூக்கம் வரும், தேர்ட் டே 11:00 மாறும், ஃபோர்த் டே 10:30 மாறும், கண்டிப்பாக மாறிடும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் படுத்துருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லா ஸ்டோரிஸும் நீங்கள் கூகுளில் போய் என்ன சர்ச் பண்ணுறேன், வீடியோஸில் பார்க்குறேன், அதை சாப்பிட்றேன், நைட்டு வந்து பால் குடித்தா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க, ஹிப் பாத் பண்ணுறேன், தண்ணி ஊற்றி இடுப்பு கீழே கூத்துனா காலெலாம் குளிச்சுருந்தா தூக்கம் வரும், தலை எண்ணெய் வச்சா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க, கண்ணை எண்ணெய் போட்டால் தூக்கம் வருது, கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணால் துணி வச்சு கட்டினா எனக்கு தூக்கம் நல்லா வரும், நைட் டைம் நல்லா சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். எல்லா கதையும் உற வச்சுட்டு வெறுமனே நீங்கள் சும்மா போய் படுத்துருங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு சும்மா போய் படுத்துருங்க. 8 மணிக்கு சரியில்ல, நைட் நல்லா தூங்கணும் நீங்கள் நினச்சி நேச்சுரலாக சரியானு நீங்கள் கேட்டு எனக்கு எந்த மெடிசன் இல்லாமல் எந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கப்பா. 10 நாள் எடுத்துக்கோங்க, 15 நாள், 1 மாதம் எடுத்துக்கோங்கப்பா. ரெண்டாவது மாதம் மொதல் நாள் நீங்கள் 6 மணிக்கு படுத்திங்கன்னா 6:30 தூக்கிடுவீங்க. ஆனால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஈவினிங் நல்லா விளையாண்டுட்டு அந்த டைம் படுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வேலையோட சொல்கிறீங்களா எனக்கு தெரியாது, அது நீங்கள் தான் கரெக்டாக. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாத்திரம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களை மாற்றி ஆகணும்னு தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் மாற்றினா மட்டும்தான் அது எதிர்பார்க்க முடியுமா? ஏன் இது ஒரு சின்ன விஷயமா சொல்கிறீங்கப்பா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து லைட் போட ஆரம்பிச்சும் போது கண்ணு வந்து ஆக்டிவில் ஆரம்பிச்சு, ஃபோட்டோ ஸ்கின்னு ஆக்டிவில் இருக்குது, அப்போ ரெண்டுமே ஆக்டிவ் ஆகும்போது பாடி வந்து அது அந்த டோன்லேயே இருக்குது. ஒரு சின்ன சீக்ரெட் ஒன்று சொல்கிறீங்கப்பா, என்னென்னா ஒரு சாப்பிடும்போது வந்து சாப்பிடும்போது நார்மலாக கொண்டு வந்து வச்சோடனே சாப்பிடாமல் ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணி சாப்பிடுவோம் தெரியுமா? இந்த ஒரு டெக்னிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா வயிற்றில் பயங்கரமாக என்சைம்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகி பாடி மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகுதான் சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, வெறும் ப்ரேயர் பண்ணுறது. நைட்டு தூங்கும் போகும்போதும் எல்லா கவலையும், நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள், எல்லா கவலையும் ஓரமாக இருக்கட்டும், நான் தூங்க போகிறேன், நான் எதாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கி பாருங்கப்பா. எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்ப்பா, சம்டைம்ஸ் ரொம்ப பேஷண்ட் ஜாஸ்தி, லைக் மேனேஜ் பண்ண முடியல, லைக் வெளியூர்லாம் போயிட்டு கொஞ்சம் கன்சல்டேஷன் போகும்போது ரொம்ப நைட் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ராவல் பிஸி இருக்கும், கொஞ்சம் அந்த ஹெக்டிக் ஒர்க், இந்த கார்பரேட் கிளாஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த பிஸி டென்ஷன் ஒர்க்கில் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படிலாம் போகும்போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்கும் நைட்டு, நான் நைட்டு அப்பவும் எனக்கும் ஒரு 2-3 நாள் தூக்கம் வந்து சரியில்லை. அப்புறம் என்ன பண்ணேன்னா எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம நல்லா நீங்கள் தூங்கலாம், காலையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொன்ன 2 நிமிஷம் தூங்கியிருக்கேன். எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது நீங்கள் அதை மைண்டில் நீங்கள் ட்ரெயின் பண்ணாலே போதும்னு சொல்கிறீங்க. அப்போ நான் நீங்கள் மெடிசனு வேலியம் டென் சாப்பிட்டேன், அட்ராக் சாப்பிட்டேன், ஆல்ப்ராக் சாப்பிட்டேன், ஸோ இது இந்த டேப்லெட்டு இந்த இதெல்லாம் வைங்கப்பா, இதெல்லாம் வேண்டாம், அந்த மெடிசனை பற்றி வேண்டாம். நீங்கள் எல்லா டேப்லெட் தூக்க மாத்திரம் என்ன பண்ணாலும் கடைசியாக நீங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, போய் படுத்துருங்கப்பா, நல்லா கும் இருட்டில் கண்ணை மூடிடுங்க, படுத்துருங்க போதும், அப்படியே உங்களை தூங்க. நைட் டைமில் எண்ணெய் வச்சு தூங்காது, தலை நிறைய பேர் பழக்கம் கூலிங் ஆகும்னு சொல்லி, ஒரு வேளை நீங்கள் எண்ணெய் வைக்கிறதா இருந்தால் விளக்கெண்ணெய் இருக்குல்ல அதை எடுத்து இந்த விரலில் போட்டுட்டு கண்ணில் லைட்டாக இங்கே அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க, அப்படியும் தூக்கம் வரல. அடிவயத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போடுங்க, நைட் டைமில் வந்து ரொம்ப ஏசியில் யூஸ் பண்ண வேண்டாம், அடிவயத்தில் விளக்கெண்ணெய் போட்டு தூங்குங்க, அப்படி தூக்கம் இல்லையா, காலில் வந்து நல்லா கழுவிட்டேன்னு தூங்கும், அப்படி தூக்கம் இல்லையா, ஒரு கிளாஸ் பால் நல்லா சக்கரை போடுங்க, இன்னும் சக்கரை போட்டு பால் நல்லா எடுத்துகிட்டு ஒரு ஒரு கிளாஸ்க்கு குடிச்சோம் நல்லா போடுங்க, நல்லா தூக்கம் ரொம்ப. இது சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலே போதுமா நல்லா தூக்கம். நம்ம வந்து வி ஆர் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் சோ மெனி திங். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்களோ அந்த பழைய காலத்தில் வாழ்ந்தவங்களோ பழைய காலத்து தாத்தாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாய்வாங்க, படுப்பாங்க, தூங்கியிருப்பாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபோன் ஒன்றதில்லை, டிவி பார்த்ததில்ல இல்லை. அப்போ நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் எனக்கு ஐடியா சொல்லுங்கள் சார், ஐடியா சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி முடியும்? நீங்கள் மற்ற புரியுதா, நாலு பூரா யூரண்ட் ஆக்டிவ் மோட், நாலு பூரா யூரண்ட் வித் ஃபோன், நாலு பூரா யூரண்ட் வித் பிஸ்னஸ் டென்ஷன், நாலு பூரா யூரண்ட் கமிட்மெண்ட்ஸ், நாலு பூரா யூ டோன்ட் ஹவ் டைம் டு ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் யுவர் பாடி டோன், நாலு பூரா எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, நாலு பூரா டயட்டை பார்க்க டைம், நாலு பூரா தண்ணி கூட குடிக்க டைம் இல்லை, நாலு பூரா உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கான டிப்ஸ் எதுவுமே செய்யல. கரெக்டாக நேற்றுலாம் என்னப்பா செஞ்சீங்க, நேற்று இன்றைக்கி மட்டும் என்ன செஞ்சு காலையில் இருந்து சார் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஹெல்த்துக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
உடம்பு கூட வேலை செய்யுது அவ்வளோதான், அப்புறம் இப்படி நரைக்காம இருக்கும் பல பேர் ஃபுல்லாக 25 வயசு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா நரைச்சிட்டு. அப்போ எல்லாமே மாற்றாமல் எப்படி இப்போ உங்களால் வந்து நைட் டைம் மட்டும் எனக்கு தூக்கத்தை சொல்லுங்கன்னா எப்படி மாற்ற முடியும்? இப்போ வாய்ப்பு இல்லை வேணா, ஐ கேன் கிவ் யூ ஸோ மெனி ஸ்டோரிஸ். மா இதை பண்ணுங்க சார், இதை சூப்பராக இருக்கும், இதை 4 நாள் செய்யுங்க, இது 5 நாள் செய்யுங்க, உடனே தூக்கம் வந்துடும், அப்படி பயங்கரமாக இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் நீங்கள் நினச்சி நீங்கள் தூங்கி நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்ற மட்டும் முடியும். 9:30 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. 8:30 படுக்க பாருங்கள். எப்போ கோழியோ ஆடு மாடோ தூங்குதோ அந்த டைம் தூங்குவேன், எப்போ எல்லாம் எந்திரிக்கிதோ அப்படி எழுந்திருங்க. கரெக்டாக அதை அதை மாற்றி பாருங்கப்பா உங்களோட டோன் வரும். ஏன்னா உடம்போட சீதோஷனால ஒன்று இருக்குல்ல, வெதர் ஆப்டிமல் டெம்பரேச்சர் கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ்லாம், அதோட உங்களை ஒத்துப்போகணும். அட்மாஸ்பியர் நீங்கள் பிரபஞ்ச சக்தியை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக நான் ஐசோலேட்டாக பிரபஞ்ச சக்தி எழுதுறாங்க வேலை செய்யணும் வாய்ப்பே இல்லைங்கப்பா. பிரபஞ்ச சக்தினா இதெல்லாம் என்ன இல்லையா, சும்மா ஃபேக்கா, ஏமாத்து வேலையா, பிஸ்னஸ்ஸா, சயின்டிஃபிக் எல்லாம் ப்ரூவண்டு பண்ணுற சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் தான். ஸோ வெளியில் மாற்றாமல் நீங்கள் மாற்றினீங்க. இப்போ இப்போ கூட வீடியோ பார்க்குறோம் சார், எப்படியாவது தூங்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வீடியோ பார்த்தோம்னு தூங்கினாலும் இல்லைங்கப்பா. நீங்கள் உங்களை மாற்றாமல் நீங்கள் வெளியில் என்ன தான் தேனா கூட தூக்க வராது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் உங்கள் பாடி தூக்க தேவையில்லைன்னு ஒன்று இருக்கும். அதாவது சில பேருக்கு ஒன்று சொல்லுவாங்க, பாடி சில பேருக்கு தூக்கம் நிறைய பேர் தேவைப்படும், அதுவே தூங்கி தூங்கி விழும். சில பேர் தூக்கமே தேவைப்படாது, அதுவே போதும் முழிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ எப்போ தூக்கிறதோ தூங்க, எப்போ முழிவுறதும் முழிச்சிருங்க. அந்த டைமில் உட்காந்து காலைல ஒரு 3:00 மேலே தூக்கம் வரலையா முடிச்சிருங்க. அந்த டைமில் தூங்கணும் தூங்கணும் பாடியை புஷ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பகலில் படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. நைட் டைம் நல்லா பகலில் படுத்து தூங்கிட்டீங்கன்னா தூக்க வராது. அப்படி ஒரு வேளை பகலில் படுக்கிறதா லெஸ் தென் 20 மினிட்ஸ் தூங்குங்க. ஒரு ரிசர்ச் படி அதான் சொல்லலாம், லெஸ் தென் 20 மினிட்ஸ் ஒரு நேப் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஷார்ட் நேப் மட்டும் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் செட்டில் ஆகும்ப்பா. அதான் அது ஒரு பெஸ்ட் சீக்ரெட் ஃபார் யுவர் ஹெல்தி வெல் பீயிங். மோஸ்ட்லி கேஜெட்ஸை வந்து நைட் டைம் வேணாம். நைட் டைமில் நான் ஒரு நாள் வந்து ஃபோனை ஒரு அஃபிஷியல் ஒர்க்குக்காக உட்காந்து ஃபோன் லேப்டாப் பார்த்துட்டே இருக்கேன்ப்பா. முடிச்சுட்டு என்னால் ஒரு 2 மணி நேரம் தூக்கம் வரல. எனக்கு அப்போ தான் சில விஷயம் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஏன் சொல்லி ரிசர்ச்லாம் பார்த்து அது ஏன் எனக்கே இப்படி இருக்குது, என்ன பண்ணணும் நல்லா தூங்கிட்டு வந்தோம்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது சில விஷயம் ரிலீஸ் பண்ணேன். கடைசியாக கம் டு அ கன்க்ளூஷன் தட் நைட் டைம் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஃபோனு. ஏன்னா நம்ம நைட்டு பார்த்துறது தான் காலை எஞ்சி முடிக்கிறது. நான் டேரெக்டாக ஃபோட்டோ செஞ்சுன்னா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தூங்கி எஞ்சி அடுத்த சைக்கு நல்லா கையை ரப் பண்ணிவிட்டு கண்ணை வச்சுட்டு ஒத்திட்டு உள்ள கையை பார்த்து தான் கண்ணை திறப்பாங்க. நம்ம டேரெக்டாக ஃபோன் எடுத்துடணும். அது ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கும் இல்லை, அது கண்ணில் பார்த்து கண்ணாடி போட்டு அப்படியே ஒன்று ரெண்டு பேர் கண்ணாடி தான். ஸோ புரியுதா? அப்படியே கொஞ்சமாக இட்ஸ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் லெவல். அப்போது நான் திருப்பி சொல்கிறேன்ப்பா, சேஞ்ச் யுவர் மோட். சார் அதே மாதிரியே இப்போ இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதனால் கண்ணெரிச்சல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுவோம்? சூப்பர் சார், ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு கச்சிப் இருக்குல்லே, அதை எடுத்துகிட்டு தண்ணியில் நினச்சிருங்க, பக்கத்தில் வச்சுருங்க, அந்த கச்சிப் எடுத்து கண்ணை மட்டும் ஓத்திட்டே இருங்க, போதும் சார், கண்ணெரிச்சல் ஸ்டாப் டாட் முடிஞ்சது. அடிக்கடி அதை வெயிட் பண்ணி, ஏன்னா ஹீட் ஆகிட்டே இருக்குல்ல சிஸ்டம் பார்க்கும்போது கண்ணு ஹீட் ஆயிருக்கு. நார்மலாக ஒரு மனுஷன் ஹியூமன் பீயிங் 1 மினிட்டுக்கு 15 டைம்ஸ் பிளிங்க் பண்ணணும். ஆனால் நம்ம பிளிங்க் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது, கரெக்டாக. ஏன்னா வந்து சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கும்போது மூடில் கண்ணை பிளிங்க் பண்ணுறதில்ல. அதில் செக்ரெட்டாக வேண்டிய மெல்போனியம் கிளாண்ட் ஏற்று நிறைய சொல்லியிருக்கேன் பற்றி, இந்த டயர் கிளான்ஸ் மெல்போனியம் கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அது ஆக்டிவேட் ஆனால் நீங்கள் கண்ணு மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த மெல்போனியம் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஆக்டிவேட் ஆகாது, அப்போ என்ன ஆயில் செக்ரேஷன் இருக்காது, ட்ரைனஸ் வரும். சிம்பிளாக கண்ணில் வெறும் கச்சி பண்ண நினச்சி அடிக்கடி ஒத்திட்டே இருங்கப்போ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஒரு தப்பு செய்கிறாங்க. இப்போ என்னென்னா, அம்மாவோட தாய்ப்பால் வந்து போட்டிங்கன்னா கண்ணோட இன்ஃபெக்ஷன்லாம் சப்சைட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாதுப்பா. சீம்பால் சொல்லுவோம்ல, தாய்ப்பால் வந்து ஸ்டார்டிங் சுரக்குது இல்லையா, அதை போட்டிங்கன்னா கண்ணோட இன்ஃபெக்ஷன்லாம் சப்சைட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது நடுவில் இருக்கிற தாய்ப்பால் கிடையாது, ரொம்ப நல்ல ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் இப்போ கண்ணில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாம் வெளியேறதுக்கு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டையை நல்லா கூலிங்காக வச்சாலே போதும். ஸோ தலையில் நல்லா எண்ணெய் வச்சாலே நல்லா மைண்டுக்கு நல்லா கூலிங் ஆகும். முடிஞ்ச விளக்கெண்ணெய், நான் வந்து என்னோட பழக்கம் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ரெண்டு நேரத்தை விளக்கணும் விளக்கணும் வச்சுருந்தேன்னே, கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் நல்லா விளக்கணும் வச்சுருவேன்ப்பா. எங்கள் மாமா வந்து வேப்பெண்ணை வைப்பாருப்பா. ஸோ விளக்கெண்ணெய் வச்சா அவ்வளோ கூலிங்க. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணி பாருங்கள், விளக்கெண்ணெய் என்றைக்காவது ஒரு நாள் வச்சு வைங்க, கண்டிப்பாக வைங்கன்னு சொல்லுவேன். பெஸ்ட்டு ஜெல்லு அதுதான், பெஸ்ட்டு வேக்ஸும் அதுதான், டெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலரும் அதே தான். ஏன்னா நீங்கள் எப்படி முடிய விட்டாலும் அப்படியே இருக்கும்ப்பா. நேற்று முதல் நேரத்தை போட வீடியோலாம் நல்லா விளக்கெண்ணெய் வச்சிருப்பேன். அந்த விளக்கெண்ணெய் கம்பல்சரி வைங்கப்பா தலையில். நீங்கள் இன்னைக்கு போய் வாங்கிடுங்க, செக்லாம் என்ன இருந்தால் பரவாயில்ல, தலையில் வைக்கலாமான்னு கேட்டீங்க, எடிபிளாக பார்த்துக்கோங்க. தாராளமாக தலையில் என்ன வைங்க, வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் பாடி அவ்வளோ கூலிங்காக இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காதுகிட்டலாம் அப்படியே ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் ஸ்டில் சரி எனக்கு மெடிசனோ மருந்தோ மாத்திரையோ யோகா பயிற்சிலாம் சொன்னீங்கன்னா மாற்ற முடியாது. பாடியோட டெம்பரேச்சர் கூலிங்கை மெயின்டைன் பண்ணால் தலை விளக்கெண்ணெய் வச்சு தான் போகணும். வாரத்தில் ரெண்டு நாள் வைங்க, அப்படி இல்லைனா தேங்காய் அட்லீஸ்ட். சார் சொல்கிறதுக்கு சிரிப்பாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், என்ன ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு நாள் விளக்கெண்ணெய் வச்சுட்டு பாருங்கள், நல்லா தூக்கும், நல்ல பாடி பயங்கர ஆக்டிவ் இருக்கும், பயங்கர பாடி கூலிங் ஆகிடும், கண்ணோட சூடை டேரெக்டாக தணிச்சிடும். அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் எடுத்து சும்மா அந்த புருவத்தில் மட்டுமோ இல்லை கண்ணு மேலேயாவது போட்டு விடுங்கப்பா. அப்படி இல்லைன்னா சந்தன கட்டை கிடச்சதுன்னா ஒரிஜினல் இழைச்சி அதை நல்லா போட்டு விடுங்கப்பா, இந்த கண்ணுக்கிட்டே அந்த மேலேயும். அப்படி இல்லைன்னா கண்ணை நார்மலாக 10 டைம்ஸாவது போய் நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அதுவும் இல்லைன்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதுவும் இல்லையா வெறுங்கால நடங்க, இந்த குளோரோஃபில்லோட இது காமன், அது நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் காலில் புல் தரையில் போய் நடக்க சொல்லிட்டு நல்லா கண்ணை ப்ரிஃபரேஷன் இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு. அதுவும் இல்லையா காலைல சீக்கிரம் எந்திரிங்க, இந்த கூலிங் அட்மாஸ்பியரில் கண்ணு இருக்குல்ல அந்த ட்ரைனஸ் எல்லாத்தையும் ஓவர் பண்ணணும் சொல்லிட்டு காலைல சீக்கிரம் எந்திச்சி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4 மணிக்காது, மினிமம் சார் 4 மணிக்குன்றீங்க, ஆனால் மினிமம் ஒரு 4 மணிக்காக எந்திச்சிங்கன்னா கண்ணு ட்ரைனஸே வராது. இப்போ நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணுறாங்க, காலைல ஏர்லி மார்னிங் இளைஞரோட கண்ணோட இதை எடுத்து ரிசர்ச் எடுத்து பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்.
அப்போ லேட் ஏஞ்சி அந்த பாடியோட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை சுதோஷம் எல்லாம் மாறாமல் டேரெக்டாக ஹீட் எக்ஸ்போஸ் பண்ணி கண்ணை ட்ரைனஸ் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது பண்ணலாம்ப்பா. சிம்பிள் டெக்னிக், கையை எப்படி வச்சுட்டு சும்மா கண்ணை வந்து மசாஜ் பண்ணி விடலாம்ப்பா. கேரட்டை நிறைய சாப்பிட்லாம், கேரட் இருக்கு இல்லையா, நார்மல் கேரட் அதே நிறைய எடுத்துக்கலாம், பப்பாளி நிறைய எடுத்துக்கலாம், பைனாப்பிள் நிறைய எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவரேஜாக எல்லாமே எடுத்துக்கலாம்ப்பா. தண்ணி நல்லா குடிச்சாலே கண்ணை ட்ரைனஸ் ஒரு பக்கம் வந்து இன்டெரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுவேன்ப்பா. இது சின்ன சின்ன விஷயம்ப்பா, இது எல்லாமே அதிகம் பார்த்தீங்கன்னா எந்த கடையும் போக வேண்டாம், எந்த மார்க்கெட்டும் போக வேண்டாம், வீட்டில் சிம்பிளாக செஞ்சாலே போதும். ஒரு வேலை விளக்கணும் வைக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நைட் டைமில் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேங்காய் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா தேங்காய் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகணும், விஸ்காசிட்டி ரொம்ப கம்மினால சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அது அட்லீஸ்ட் தேங்காயாவது போட்டிங்கன்னா இன்னும் குளிரும். ஸோ கண்ணு ட்ரைனஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிம்பிள் டெக்னிக் சின்ன சின்ன விஷயமே போதும்ப்பா. English partner, learn English online. WhatsApp liye easy English kathikla. For more details, WhatsApp 80482 74064. English partner, the language hub.